ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி. அதனால தான் வந்து இவ்வளோ நாளும் வீடியோஸ் போடல. இனி வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து போடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறை வெக்கேஷனுக்கு வந்து நாங்கள் எங்கே போனாங்கள் என்று சொன்னால், இத்தாலியில் இருக்கிற ரோம் என்ற நகரத்துக்கு தான் போயிருந்தோம் நாங்கள். அங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து வீடு புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து எல்லாம் புக் பண்ணிட்டோம். ஒரு 3 நாள் அங்கே நிற்கிற மாதிரி போயிருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு வந்து கத்தானியான்ற இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து போக முடியலை. அது ஏன் அப்படின்ட்டு சொல்லி நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு ஃபேமிலியும் வந்திருந்தவ, அவள் வந்து ஸ்விஸ்ல இருந்து வந்திருந்தவ. அதால் வந்து 2 காரில் தான் நாங்கள் போனாங்கள். அவையின் கார் வந்து கொஞ்சம் பெரிய கார், அதில் வந்து 8 பேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய கார். எங்கள்கிட்ட கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன கார், அதில் வந்து 5 பேர் தான் இருக்கலாம். நாங்கள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டில் 3 பேர், அவையில் வந்து 6 பேர், மொத்தம் வந்து 9 பேர். நான் வந்து அவையின் காரில் தான் இருந்தேன். நான் அது வந்து கொஞ்சம் பெரிய காரண்டபடியாக எனக்கு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுது. நான் வந்து இப்போ 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதால் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வந்து ஏற்கனவே டாக்டர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கள் இந்த மாதிரி தூரத்துக்கு போக போகிறோம், போகலாமோ அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் வந்து சொல்லியிருந்தா போகலாம், ஆனால் வந்து 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் இறங்கி நடந்துட்டு அதுக்கு பிறகு வந்து போக சொல்லி. எங்கள் இடத்துலேருந்து ரோமுக்கு போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் காரில் போகிறேன்னா கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் எடுக்கும். அதால் வந்து நாங்கள் ஒவ்வொரு 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து பிரேக் எடுத்து தான் போனாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் தானே ஸ்விஸில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்தவேன்னு சொல்லி. அவையல் வந்து வீட்டை விரைக்குள்ளே காலமே ஒரு 5 மணி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வீட்டை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு நாங்கள் வெளிக்கிடையக்க பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும். காலமே 8 மணி அப்படி தான் நாங்கள் வந்து இறங்கினாங்கள். எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 மாதம் வரைக்கும் சத்தி இருந்தது. 3 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக சத்தி இருந்தது. பிறகு 4வது மாதத்தில் வந்து 4வது 5வது மாதத்தில் காலமேல மட்டும் சத்தி வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து 7வது மாதம் நடக்கிறபடியாக இப்போ பெருசாக வந்து எனக்கு சத்தி வாரதில்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணக்குள்ளே என்ன மாதிரி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லி பயந்து கொண்டு தான் இருந்தேன். நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாலும் மற்றது வந்து பான் வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே சீஸ் அதுகள் வச்சு சாப்பிட்டுட்டு தான் வெளிக்கிட்டு நாங்கள். அது வந்து எனக்கு ஒத்து வரையில, அது வந்து சுமிக்கையில் கார் வந்து வெளிக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து எனக்கு சத்தி வந்துட்டுது. நான் வந்து முதல் தரம் சத்தி வரைக்கே பயந்துட்டேன். இது இப்போவே வந்து சத்தி வர வழிக்கிட்டதே, நீ எவ்வளோ தூரம் போக வரைக்கும் தாக்கு பிடிக்குமோ தெரியலேன்னு சொல்லி. ஆனால் கடவுளேருந்து ஒரே ஒரு கதை சத்தி வந்தது. அதுக்கு பிறகு வந்து எனக்கு நார்மலாக இருந்துச்சுது. எந்த விதமான முதுகு வலியோ கால் வலியோ எதுவுமே வந்து எனக்கு இல்லை. நார்மலாக நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருந்தேன். நான் 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா இறங்கி கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கு பிறகு வந்து ட்ராவல் பண்ணினாங்கள். அது வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோமுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவில் தான் வந்து ஒரு வீடு வாடகைக்கு புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதுக்கு முன்னால் தான் இப்போ வந்து நிற்கிறோம். 2 காருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தான் வந்து நாங்கள். அதால் வந்து பிரச்சனை இல்லை, ஒரே அடியாக 2 காருமே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்களோட காருக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போ வீட்டை வந்து போக போகிறோம். நாங்கள் புக் பண்ணின அந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது ஃப்ளோரில் தான் இருக்குது. நாங்கள் இங்கே ரோமுக்கு வந்து சேரக்குள்ளே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பின் நேரம் ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7:30 ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய காலத்து பில்டிங், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பழங்காலத்து கட்டடமாக தான் இருக்குது. வெளியில் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமோ தெரியலன்னு நினச்சோம். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்பவே நீட்டாக நல்ல வடிவாக இருந்துச்சுது. நான் வந்து உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து பழைய காலத்து கட்டடம் மட்டும்படியே இதில் வந்து லிஃப்ட் வசதி இல்லை, நாங்கள் வந்து படியால் ஏறித்தான் போகணும். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுது. 3 ஃப்ளோர் வந்து படியால் ஏறித்தான் வீட்டுக்கு போகணும்.
ஆனால் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறபடியாக என்னட்ட வந்து எந்த ஒரு திங்ஸுமே ஒரு தருமே தரமாட்டினான். நான் நல்லா ஜாலியாக கையை வீசி கொண்டு போனான். மற்றாக்கள் தான் பாவம் எல்லா திங்ஸையும் வந்து மேலே காவி கொண்டு வந்துச்சுனான். இங்கே மட்டுமில்லை, நான் இங்கே நின்று அவ்வளோ நாளுமே வந்து எங்கே போகிறோம்னாலும் என்னட்ட ஒன்றுமே தரமாட்டினான். என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் கூட அவையில் தான் வாங்கி கொண்டு வருவினாம். அந்தளவுக்கு வந்து என்ன நல்லாவே வந்து எல்லாருமே கேர் பண்ணி பார்த்து கொண்டு இருந்துச்சுனாம். அதால் வந்து எனக்கு பெருசாக எந்த கஷ்டமுமே தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக மாடிப்படியால் ஏறி வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணின வீடு. இப்போ வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எடுத்து வீடியோ எடுக்கலை. என்னென்னு சொன்னால் ஆக்கில் எல்லாம் நின்றுச்சுன்னா அப்போ அதுக்குள்ள நான் வீடியோ எடுக்கிறது சரியில்லை தானே. அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடு. இதில் வந்து 4 ரூம் இருக்குது. அதில் வந்து 3 ரூமுக்குள்ளே வந்து ஏசி இருக்குது, 1 ரூமுக்குள்ளே வந்து ஏசி இல்லை, அதுக்குள்ளே வந்து ஃபேன் வச்சிருக்கேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பாத்ரூம் இருக்குது, அதோட வந்து ஒரு கிச்சனும் இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் இருந்த ரூம். இருக்கிறதுலேயே வந்து நல்ல பெரிய ரூம்னு சொன்னால் இந்த ரூம் தான். இதுக்குள்ளேயும் வந்து நல்லா ஏசி வேலை செய்யும். அதோட வந்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் பெட்டும் அதோட வந்து ஒரு சிங்கிள் பெட்டும் போட்டிருக்கணும். அதோட வந்து நல்ல பெரிய ஒரு கண்ணாடியும் வந்து இருக்குது. இன்னும் ஒரு கண்ணாடியும் இருந்தது மற்ற சைடில் வந்து, அதை நான் வீடியோ எடுக்கல. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ரூம். இந்த ரூமுக்குள்ளே வந்து ஏசி இல்லை, இதுக்குள்ளே வந்து ஃபேன் வச்சிருக்கணும். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாத்ரூம் உண்டு. இந்த பாத்ரூமுக்குள்ளே வந்து பாருங்கள், கீழே வந்து தையல் மிஷின் அந்த இது மாதிரி வச்சிருக்கலாம். அது வந்து காராளாமத்த சுற்றுது அந்த சில்லு மாதிரி, நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு பாத்ரூமும் இருக்குது. இனி வந்து நாங்கள் எல்லோருமே குளிச்சுட்டு இப்போ வந்து வெளியால் போக போகிறோம். பின்னேரம் தான் சும்மா வெளியால் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் பார்க் பண்ணுற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து முதல் வீடு எடுத்த இடம் இருக்குதானே, அங்கே வந்து கார் விடையில்லாத அந்த இடத்துல. அதால் வந்து நாங்கள் காரை கொண்டு வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைக்க போகிறோம். நாங்கள் இங்கே நிற்கிற வரைக்கும் கார் வந்து இந்த இடத்துல தான் நிற்கும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கார் தேவைப்படாது. இங்கே வந்து பஸ்ஸில் போகலாம், இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின் ரேம் அதில் எல்லாம் வந்து போகலாம். காரில் போகிறத விட அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் கார் வந்து வெளியால் விடுறது அவ்வளோ சேஃப்டியும் இல்லை இந்த இடத்துல. அதால் இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டோம்னு சொன்னால் பயப்படவும் தேவையில்லை. இந்த ரோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரியொரு நகரம். இங்கே வந்து அதிகமான திருடர்களும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதால் தான் வந்து காரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டோம்னு சொன்னால் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே கொண்டு விட்டுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் காரை கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து பஸ் இடத்துல வந்து பார்த்தோம், பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மிஷினுமே இல்லை. நார்மலாக வந்து மிஷின் இருக்கும், ஆனால் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிற மிஷின் ஒன்றையுமே காணல. அப்போ நாங்கள் நிஜம் சில நேரம் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு பார்த்தாலும் அங்கே பஸ்ஸுக்குள்ளேயும் வந்து டிக்கெட் எடுக்கிற மிஷினை காணல. என்னடா இது, டிக்கெட் என்ன எடுக்கிறன்னு தெரியலன்ட்டு அப்புறம் டிரைவர்கிட்ட வந்து கேட்டுனாங்க. அப்போ அவர் சொன்னார் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கலாது, அது வந்து வெளியால் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுமாண்டு. அப்போ அதால் வந்து அப்புறம் நாங்கள் எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். இங்கே வந்து சில பஸ்ஸுகளுக்கு வந்து கட்டாயம் மாஸ்க் வந்து போட சொல்லினோம், சில பஸ்ஸில் வந்து போட தேவையில்லை. இன்றைக்கு வந்து நாங்கள் தூரமாக போகிற பிளான் எதுவுமே போடல. இன்றைக்கு வந்து நார்மலாக இங்கே கிட்டவா இருக்கிற இடங்கள் தான் வந்து பார்க்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள், ஒரு 2-3 இடங்கள். அதால் வந்து நாங்கள் சரி பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் நடந்து எல்லோரும் கதைச்சி கொண்டு போகலாம் அப்படியாண்டுட்டு பிறகு வந்து நாங்கள் எல்லோருமே நடந்து தான் போனாங்கள். நாங்கள் வந்த அந்த நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வெக்கையாக இருந்துச்சுது. திடீரென்று பார்த்தா மழை பெய்ய வலிக்கிட்டுது. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் முதல் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு. இதில் பெயர் வந்து எனக்கு தெரியல, ஆனால் நிறைய ஆட்கள் வந்து இங்கே நின்றுச்சு நம்ம இந்த இடம் வந்து பார்க்குறதுக்காக. இந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்து பெரிய ஒரு சர்ச்சும் இருந்துச்சுது. அதில் தான் வந்து நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மழை தூரிக்கொண்டு இருந்ததால் நானும் சிவானியும் வந்து அந்த சர்ச்சுக்கிட்ட வந்து நின்றுட்டேன். மற்றாக்கள் வந்து அதுலேருந்து பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னா மழை வந்து பெரிய மழையாண்டு இல்லை, கொஞ்சம் நேரம் தூரிச்சுது. அதுக்கு பிறகு வந்து விட்டுட்டுது. அது பிறகு வந்து நாங்கள் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு பிறகு வந்து அடுத்த இடத்துக்கு வழிக்கிட்டுட்டோம்.
இந்த ரோம் நகரம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுது. நல்ல வடிவான இடம், நல்ல பழங்காலத்து கட்டடங்கள் தான் அதிகமாக இருந்துச்சுது. ஆனால் வந்து சரியான குப்பையாகவும் இருந்துச்சுது. அதையும் வந்து சொல்லணும், ஏனென்று சொன்னால் இது டூரிஸ்ட் இடம்ன்றபடியாக சரியான குப்பையாக தான் இருந்துச்சுது. சில சில இடங்களில் வந்து அவ்வளவு கன்றாவியாக இருந்துச்சுது. இப்படியே வந்து நடந்து நடந்து ஒரு ரெண்டு மூன்று இடங்கள் வந்து பார்த்து நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல நின்று நின்று கதை பேசிக்கொண்டே அப்படியே நல்ல ஜாலியாக இருந்துச்சுது. பிறகு வந்து இருந்துட்டது நாங்கள் அதுக்கு பிறகு வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பிறகு வந்து வீட்டை போட்டோம். வீட்டை போகிறதுக்கு வந்து இப்படியும் ஒரு மணி அந்த மாதிரி ஆச்சுது இருந்துட்டது நல்லாவே. அதுக்கு பிறகு தான் வந்து போய் எல்லோரும் திரும்ப குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே தூங்கிட்டோம். பிறகு அடுத்த நாள் எழும்பி பிறகு மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு வழிக்கிட்டுட்டோம். அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கே போயிருந்து நாங்கள்ன்றதை வந்து நான் உங்களுக்கு Part-2 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.